வெல்கம் டு சந்த்ரு மெஸ். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11ல ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டோட்டலாக 5300 வேகன்சி கிட்ட இருந்தாலும் எல்லாருமே வந்து எல்லா வேகன்சிக்கும் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு சூட்டபுளான போஸ்ட் எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சிஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் தான். ஓகே, அதான் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை. ஆனாலுமே வந்து டிப்ளமாவோ கிராஜுவேஷனோ முடிச்சிருக்கணும், அதுலேயும் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். ஓகே, எந்த டிகிரி முடித்தவங்களாலும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி போஸ்ட் கிடையாது. டிப்ளமோவில் எந்த பிரான்ச்சில் படித்தவங்களாலும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி கிடையாது. பர்டிகுலராக இந்த இதில் படித்தவங்க தான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். டோட்டலாக 148 வேகன்சி இருக்குது. இந்த 148 உங்களுக்கான ஒரு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான வேகன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒன்றுக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30-40 வீடியோ போட வேண்டியிருக்கும். அதனால தான் நான் ஷார்ட்டாக முடிக்கணும். நிறையா வீடியோ, நம்பர் ஆஃப் வீடியோஸ் அதிகமாக போகக்கூடாது அப்படினால தான் நான் மொத்தமாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கான போஸ்ட் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது பிஎஸ்சி தான் மினிமம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தாலோ அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் பிஎஸ்சி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரியோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ பயாலஜியோ மைக்ரோ பயாலஜியோ அப்படி இல்லைன்னா பயோ கெமிஸ்ட்ரியோ இதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி இந்த வீடியோவில் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பயாலஜி மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான். ஒரே ஒரு போஸ்ட்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது வந்து நான் கடைசியில் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். ஓகே, டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாலே இன்ஜினியரிங் படித்தவங்களும் அந்த போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிள். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து டிப்ளமோவோ பிஇஓ பிடெக்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேகன்சியும் இதில் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகே, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் நார்மல் எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ கம்யூனிகேஷன் இந்த மாதிரி பிரான்ச்சிலெல்லாம் இதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வேகன்சியும் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கான வேகன்சி வர்ற வரைக்கும் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வேணாலும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான வேகன்சி வர்றப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய டவுட் இருக்குது. நான் வந்து சதர்ன் ரீஜியனில் ஒரு வேகன்சிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நார்தர்ன் ரீஜியன்லேயோ சென்ட்ரல் ரீஜியன்லேயோ அப்ளை பண்ணலாமானா அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் எல்லா ரீஜியன்லையும் நீங்கள் எத்தனை போஸ்ட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போஸ்ட் கோடு தேவைப்படும். நீங்கள் எந்த ரீஜியன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும், போஸ்ட் கோடுங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுவே வந்துடும். ஓகே, ஸோ அப்போ போஸ்ட் கோடு முக்கியமானது, அதை நீங்கள் வந்து இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அந்த போஸ்ட் கோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோ எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் தான், ஆனால் அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது, டீட்டெயில் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்ளை பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், அதில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எல்லா வீடியோவும் பார்க்காம ஒரு சில வீடியோ பார்த்தவங்க ஒரு சிலர் இருப்பீங்க அப்படிங்கிறனால மறுபடியும் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லாத போஸ்ட் அப்படின்னா இந்த பிளேஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே பிளாங்காக விட்டுருங்க, இதில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க, எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் வந்து சூஸ் பண்ணணும், அதுதான் நான் இப்போ சொல்ல போகிற குவாலிஃபிகேஷனாகவும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி நிறையா டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் அதை சொல்லாமல் இருந்திருப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டவுட் வந்து இருக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ எல்லாமே பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின காமனான A to Z இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோ ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கோங்க. இதுலேயுமே வந்து ஒரு சில டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான 90-day ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் எந்த லெவலில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 90-day ஸ்ட்ராட்டஜி அதுக்கான டைம் டேபிள் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஓகே, இதில் தான் நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருப்போம். ஓகே, நம்ம கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். 3 இயர் வந்து வேலிடிட்டியும் உண்டு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அடுத்ததான் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோவோ இல்லைனா
பிடெக்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 821 வேகன்சி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லாத வேகன்சி, ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்தாலே நீங்க வந்து வெறுமனே அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சிருந்தாலே போதும், ஓகே. அந்த மாதிரி 821 வேகன்சி இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லாம 10th level 12th level அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவல்ல எந்த கிராஜுவேஷனாலும் முடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி டோட்டலா மொத்தமா 567 வேகன்சி இருக்குது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதை பத்தின டீடைல் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே. மற்றபடி நம்ம ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இருக்கும், ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும், ஓகே. ரிட்டன் எக்ஸாமே நீங்கள் வந்து இப்போ மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும். இப்போ நம்ம இதில் பார்க்கறது எல்லாமே வந்து ஹையர் செகண்டரி லெவல் இருக்கும், அப்படி இல்லைனா கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும், ஓகே. இப்போ ஹையர் செகண்டரி லெவல்லே வந்து நீங்கள் ஒரு 10 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும். கிராஜுவேஷன் லெவலில் ஒரு 5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 5 போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும். இந்த 5 போஸ்ட்டுமே வந்து நார்த் ரீஜியனில், அதுக்கப்புறம் சவுத் ரீஜியனில், சென்ட்ரல் ரீஜியன் அப்படின்ற அந்த மாதிரி எல்லா ரீஜியன்லையும் இருக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. எக்ஸாம் ஒரே ஒரு சென்ட்ரல்ல போய் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அதுவுமே நீங்க சதர்ன் ரீஜியன்ல நம்ம ஊர்ல எக்ஸாம் எழுதுனா போதும். நீங்க சென்ட்ரல் ரீஜியன்ல அப்ளை பண்றீங்க, அப்ப நான் வந்து யூபிக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து நம்ம ஊர்ல எக்ஸாம் எழுதிக்கலாம், ஓகே. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே. எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் பேட்டர்ன் தான். டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்கில் 25, ஜிகேல 25, மேத்ஸில் 25, இங்கிலீஷில் 25 கொஸ்டின் கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக 4 ஆப்ஷன்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணால் 2 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அட்டன் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா 0 மார்க். கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும், ஓகே. இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா மற்ற ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் புக் ஆப்பில் அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 1 இயருக்கான டெஸ்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 வந்து கொடுக்குறாங்க. இதில் சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 359 வந்து நீங்கள் 1 இயருக்கு டெஸ்ட் பாஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஒரே ஒரு பாஸ் வாங்கினா போதும், எல்லா எக்ஸாமுக்கும் அந்த பாஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகே. இதை பற்றின டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணி இதில் வேணாலும் வாங்கிக்கோங்க, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜியனில் உள்ளது, ஓகே. WR11623 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடோட நேம். மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்டோட நேம். ஹையர் செகண்டரி லெவல் போஸ்ட் தான், ஓகே. ஆனால் கிராஜுவேஷன் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகே. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. டோட்டலாக 12 வேகன்சி இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நான் இப்போ காமனாக சொல்லிடுறேன், ஓகே. இப்போ இதில் கொடுத்துக்கக்கூடிய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர், அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கானது. இதிலே வந்து ஓபிசி கேட்டகரியாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 3 வயசு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா 5 வயசு அதிகமாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே வந்து 10 வயசு அதிகமாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 18-25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரியில 10 வயசு அதிகமாக இருக்கலாம், ஓகே. இது வந்து குரூப் சி லெவலில் உள்ள போஸ்ட்டு. பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 25,500 அப்படிங்கிறனால இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35,000-40,000 வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். முதல் மாத சம்பளம் 35,000-40,000 வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும், ஓகே. இது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் நாக்பூர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகே. நாக்பூரில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இருக்குது, ஓகே. அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இதுக்கு எந்த ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது, மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் தான். விஹெச் கேட்டகரியில் இருக்கவங்களும் ஹெச்எச் கேட்டகரியில் இருக்கவங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஓஹெச் கேட்டகரி, அதுக்கப்புறம் அதாவது ஓஹெச் கேட்டகரி மட்டும்தான் எலிஜிபிள், ஓகே. மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட்டில் ஓஹெச் கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லலை, லேட்டராக தான் டிசைட் பண்ணுவோம் எங்கே அப்படின்னு சொல்லி பின்னால் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் ரெக்குயர்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா நோட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NW10323 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. நார்த் வெஸ்ட் ரீஜியனில் உள்ள போஸ்ட், ஓகே. சார்ஜ்மேன் அப்படிங்கிறது தான் போஸ்டோட நேம். சார்ஜ்மேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது கிராஜுவேஷன் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட். கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் முடித்தாலும் அப்ளை பண்ணலாம், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அர்த்தம்.
ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃப்ரம் த ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் டிப்ளமோவோ இல்லைனா பிஇபிடெக்கோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன், ஓகே, கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ், சயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸோ, ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸ் இருக்கணும் இல்லைனா கெமிஸ்ட்ரி இருக்கணும், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், அதில் மேத்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, 18-30 கொடுத்துருக்காங்களா. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு, ஓபிசினா 3 வயசு அதிகமாக இருக்கலாம், எஸ்சிஎஸ்சினா 5 வயசு அதிகமாக இருக்கலாம். இது வந்து குரூப் பி போஸ்ட் அப்படிங்கிறனால 50,000 வந்து இதில் இன்ஹான்ஸ் சேலரி ஸ்டார்டிங்கில் இருக்கும். இதுக்கு வந்து ஹரியானாவில் தான் போஸ்டிங் போட போகிறாங்க. இதுக்கான அந்த போஸ்ட் டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட்டுமே வந்து சார்ஜ்மேன் போஸ்ட் தான், சார்ஜ்மேன் ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதான் வந்து இந்த போஸ்டோட நேம். இது வந்து வெஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய போஸ்ட், WR 10623 அப்படிங்கிறதான் போஸ்ட் கோட். இதுவுமே வந்து கிராஜுவேஷன் லெவல் போஸ்ட் தான். இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரியோ இல்லைனா மேத்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோவில் வந்து என்னென்ன என்னென்ன பிரான்ச்சில் படிச்சிருக்கணும், டிப்ளமோவோ அப்படி இல்லைனா இன்ஜினியரிங், ஓகே, டிப்ளமோ இல்லைனா பிஇபிடெக்கோ வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்லேயோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். ஓகே, ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இல்லைனா டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங்கில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. டோட்டலாக 34 வேகன்சி இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 18-25 இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா ஓபிசிக்கு 28, எஸ்சிஎஸ்டிக்கு 30 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இதுவுமே குரூப் பி லெவலில் உள்ள போஸ்ட்டு. இது வந்து பேசிக் பே, இதோட அலவன்ஸ் எல்லாம் சேர்க்குறப்போ 50,000 அதிகமாக இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், இல்லைனா இதை மட்டுமே ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இதில் இனிஷியல் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எல்லாருக்குமே வந்து எலிஜிபிலிட்டி இதில் இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே சூட்டபுளானது தான். அடுத்த போஸ்ட்டுமே சார்ஜ்மேன் தான், சார்ஜ்மேன் ஃபேக்டரி அப்படிங்கக்கூடிய போஸ்ட். இதுவுமே வெஸ்டர்ன் ரீஜியனில் உள்ளதான், WR 10023 அப்படிங்கிறதான் போஸ்ட் கோடு, கிராஜுவேஷன் லெவலில் உள்ளதான். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகே, இதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. 13 வேகன்சி இருக்குது, இதுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான், 18-25 கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 28, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் இருக்கலாம். இதுவுமே குரூப் பி லெவல் அப்படின்னால 50,000 வரைக்கும் இதுலையுமே சேலரி இருக்கும், இன்ஹான்ஸ் சேலரி ஸ்டார்டிங்லே. ஸோ இதுக்குமே வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கலாம். இதில் வந்து என்ன ஜாப் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்த போஸ்ட்டுமே சார்ஜ்மேன் தான், இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ளது. ஓகே, WR 14223 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, அப்படின்னா கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஃபிசிக்ஸ் இருக்கணும் இல்லைனா கெமிஸ்ட்ரி இருக்கணும், அதில் மேத்தமெட்டிக்ஸும் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும், டிப்ளமோவோ இல்லைனா பிஇபிடெக்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், அப்படி முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, 3 வேகன்சி இதில் இருக்குது. ஓகே, 18-30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இதுலேயுமே ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகே, இதுவுமே வந்து கிராஜுவேஷன் லெவலில் உள்ள போஸ்ட் அப்படின்னால இதுலேயுமே 50,000 மேலே சேலரி இருக்கும். ஸோ இதில் வந்து எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, கிர்கி, புனே, அதுக்கப்புறம் சண்டான் ஒரு இடம், மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் இருக்கும். ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது தான் ஏஎஸ்எல் அப்படிங்கிறது. ஓகே, இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு மறுபடி போஸ்டிங் போடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஜாப் இருக்கும் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் மேன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த வேலை தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததுமே சார்ஜ் மேன் ஃபேக்டரி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து WR 16223 அப்படிங்கக்கூடிய போஸ்ட் கோட். இதுக்கு வந்து டோட்டலாக 13 வேகன்சி இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லைனா மேத்தமெட்டிக்ஸோ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்
எலக்ட்ரானிக் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஏஜ் லிமிட் வந்து 18-25 குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் உண்டு. இதுவுமே குரூப் பி லெவலில் உள்ள போஸ்ட் அப்படின்னால இதுக்குமே வந்து 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா போஸ்ட்டுக்குமே மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதில் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கலாம். இதுலேயுமே வந்து ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப லென்த்தாக கொடுத்தனால என்னால் இதில் கொடுக்க முடியல. நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் இந்த போஸ்ட் கோடை பற்றி சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வெஸ்டர்ன் ரீஜியனில் உள்ள போஸ்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் வயர்லெஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் போஸ்ட்டோட நேம். NR29823. ஓகே, நார்தர்ன் ரீஜியனில் உள்ள போஸ்ட்டு, ஹையர் செகண்டரி லெவலில் உள்ள போஸ்ட் தான். ஸோ டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாலே அது வந்து ஹையர் செகண்டரி லெவலில் உள்ள போஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ரேடியோ கம்யூனிகேஷன், இந்த பிரான்ச்சில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் டிப்ளமோவோ இல்லைனா பிஇபிடெக்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ கம்யூனிகேஷன், இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுக்கு டோட்டலாக 28 வேகன்சி இருக்குது. 18-30 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. குரூப் பி லெவலில் உள்ள ஒரு போஸ்ட் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் இதோட டிபார்ட்மெண்ட்டோட நேம். ஓகே, மேல் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதுலேயுமே 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஓகே, இதில் வந்து HH கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள் கிடையாது, மற்ற எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, பிடபிள்யூவில் இருக்கக்கூடிய HH கேட்டகரி தவிர மற்ற எல்லாரும் எலிஜிபிள் தான். டெல்லியில் தான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஜாப் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸ் அசிஸ்டன்ட், NR13123 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோட். நார்தர்ன் ரீஜியனில் உள்ளதான். இதுவுமே ஹையர் செகண்டரி லெவலில் உள்ளதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன். ஓகே, டிப்ளமோவோ டிகிரியோ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் டிப்ளமோவோ இல்லைனா நீங்கள் டிகிரியோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். 18 வேகன்சி வந்து இதில் இருக்குது. ஓகே, 18-27 வயசுக்குள்ளே இருக்கணும். குரூப் சி அப்படின்னால 35,000-40,000 வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்குமே மேல் ஃபீமேல் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யாருமே இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன். ஓகே, இதுக்கு இது வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவ், அதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ஓகே, டிகிரி முடிச்சிருக்கணும். NR18223 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. நார்தர்ன் ரீஜியனில் உள்ளது. இதுக்கு வந்து நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும். அதில் எந்த பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரி இல்லைனா மைக்ரோ பயாலஜி. இதில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இதுக்கு வந்து 18 வேகன்சி இருக்குது டோட்டலாக. ஸோ இதுலேயுமே வந்து ஏஜ் லிமிட் வந்து 18-27 கொடுத்துருக்காங்களா. அப்போ ஓபிசினா 30 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டினா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சி லெவல் உள்ள போஸ்ட் அப்படிங்கறனால இதுல வந்து லெவல் 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, குரூப் சின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் லெவல் 6 கொடுத்துருக்காங்க. நார்மலாக குரூப் பி தான் வந்திருக்கணும். ஒருவேளை இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். கிராஜுவேஷன் அண்ட் அபோன்னு கொடுத்துட்டாங்க, லெவல் 6 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து குரூப் பியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுலேயுமே வந்து சேலரி 50,000 மேலே இருக்கும். ஓகே, மேல் ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஆல் இண்டியா சர்வீஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கலாம். இதுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யாரும் எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு என்ன ஜாப் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நேஷனல் சென்டர் ஃபார் வெக்டார் போன் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இதில் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கல் அப்படிங்கக்கூடிய போஸ்ட். இது நார்தர்ன் ரீஜியனில் உள்ளதான். NR21923 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடோட நேம், போஸ்ட் கோட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வித் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே வந்து எலிஜிபிள் தான். 8 வேகன்சி இருக்குது. 18-30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுவுமே வந்து குரூப் பி அப்படிங்கிறனால கண்டிப்பாக 50,000 மேலே சேலரி இருக்கும். மேல் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். பிடபிள்யூடியில் விஹெச் கேட்டகரியில் இருக்கவங்க, HH கேட்டகரியில் இருக்கவங்க, மற்ற கேட்டகரியில் இருக்கவங்கலாம் எலிஜிபிள் கிடையாது. OH மட்டும்தான் எலிஜிபிள். பிடபிள்யூடியில் OH மட்டும்தான் எலிஜிபிள். ஓகே, இதில் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கும், குஜராத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குமே வந்து என்ன ஜாப் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே,
ஸோ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சேம் சிலபஸாக இருக்கும், டெக்னிக்கல் கொஷின்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க அப்போ கொஷின் எல்லாம் டெக்னிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் கொஷின்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இதில் எந்த கொஷினுமே வராது. ஸோ எல்லாமே வந்து காமனாக எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எலுக்கு எந்த மாதிரி சிலபஸ் இருக்குமோ அதே மாதிரி சிலபஸ் தான் இதுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999, 3 இயர் வேலிடிட்டி உண்டு. நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இதில் வந்து படிச்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருப்போம், அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.